அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கும் தகவல் அரசியலுக்கு வரும் முன் சினிமா உலகில் இருபது ஆண்டுகள் ராஜ்யம் செய்த புரட்சித் தலைவி டாக்டர் ஜெயலலிதா அவர்களின் முதல் வாய்ப்பு பற்றித்தான் வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம் ஜெயலலிதாவின் முதல் வாய்ப்பு பற்றி தெரிந்து கொள்ளும் முன்பு அவருடைய குடும்பத்தை பற்றியும் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த குடும்பத்திலிருந்து மூன்றாவதாக நடிக்க வந்தவர்தான் ஜெயலலிதா அதற்கு முன் அவரது குடும்பத்திலிருந்து இரண்டு பேர் நடிக்க வந்திருக்கிறார்கள் ஜெயலலிதாவின் தாத்தா ரெங்கசாமி ஐயங்கார் பெங்களூர் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தில் கடைநிலை ஊழியராக வேலை செய்து வந்தார் அவருக்கு வேதவள்ளி அம்புஜவள்ளி பத்மா ஆகிய மூன்று பெண்கள் இதில் மூத்த மகள் வேதவல்லி தான் ஜெயலலிதாவின் அம்மா சந்தியா சந்தியாவுக்கு பதினான்கு வயது இருக்கும்போது அன்றைய மைசூர் மகாராஜா கிருஷ்ணராஜேந்திர உடையாரின் அரண்மனை மருத்துவர் ரங்காச்சாரியின் மகன் ஜெயராமுக்கு பெண் கேட்டு வந்தனர் ஜெயராமை பார்த்ததுமே ரங்கசாமி ஐயங்காருக்கும் அவரது மனைவி கமலா பிழித்து விட்டது திருமணத்திற்கு உடனே சம்மதித்தனர் வசதியான வீட்டில் வாழப்போன சந்தியாவுக்கு அடுத்த இரண்டு ஆண்டுகளில் மகன் ஜெயக்குமார் பிறந்தார் அந்த மகிழ்ச்சி கொண்டாடுவதற்குள் மாமனார் ரெங்காச்சாரி மறைந்தார் செல்வ செழிப்பில் வாழ்ந்த கணவர் ஜெயராம் தனது சுகபோக வாழ்க்கைக்கு சொத்துக்களை பத்துக்களாக்கினார் அடுத்து மகள் ஜெயலலிதா பிறந்தபோது அவருக்கு கோமலவள்ளி என்று பெயர் வைத்து கொண்டாடினார் அதற்கு அடுத்த இரண்டு ஆண்டுகளில் கணவர் ஜெயராமும் காலமானார் இதனால் தனது இரு குழந்தைகளுடன் மீண்டும் தந்தையின் வீட்டுக்கே திரும்பினார் சந்தியா குடும்பத்தின் பொருளாதார சிக்கலை சமாளிக்க இன்கம் டாக்ஸ் அலுவலகத்தில் வேலைக்கு சேர்ந்தார் சந்தியா ஒரு அவரை சந்தித்த கெம்பராஜ் என்கிற தயாரிப்பாளர் என்னுடைய படத்துக்கு கதாநாயகி தேடி கொண்டிருக்கிறேன் நீ நடிக்கிறாயா என்று கேட்டிருக்கிறார் வீட்டில் கேட்டு சொல்கிறேன் என்று பதில் சொல்லிவிட்டு வந்த சந்தியா தந்தையிடம் இந்த தகவலைச் சொன்னதும் அவர் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பித்து விட்டார் அதற்கு காரணம் சந்தியாவின் தங்கை அம்புஜவள்ளி அம்புஜவள்ளி படித்து விமான பணிப்பெண் வேலைக்கு சென்று விட்டார் பாப்தலை முழங்கால் வரை ஏற்றிய உடை நுனிநாக்கு ஆங்கிலம் என்று குடும்பத்துக்கு விரோதமான தோற்றத்தில் இருந்ததால் கோவமடைந்த அப்பா ரங்கசாமி அவரை வீட்டிலேயே சேர்க்க மறுத்துவிட்டார் அதனால் அவர் சென்னையில் தங்கி வேலை பார்த்து வருவதும் திரைப்படங்களில் நடிக்க வித்யாவதி என்று பெயரை மாற்றி வைத்திருப்பதும் அப்பா அறிந்திருக்கிறார் அதனால்தான் சந்தியாவையும் அப்பா ரங்கசாமி திட்டி தீர்த்தார் மகனையும் மகளையும் படிக்க வைக்க செலவுக்கு பணம் வேண்டுமே என்ன செய்வது ஜெயலலிதாவுக்கு அப்போது மூன்றரை வயது வீட்டுக்கு அருகிலிருந்த பிஷப் கார்டன் பள்ளியில் சேர்த்தார் தங்கை வித்யாவதி பெங்களூர் வரும் தகவல் கிடைத்தால் அவருக்கு வீட்டில் உணவு சமைத்து விமான நிலையத்துக்கு கொண்டு செல்வார் சந்தியா கூடவே ஜெயலலிதாவையும் அழைத்து செல்வார் அப்படி ஒரு முறை போகும்போது அம்முவை என்னோடு அனுப்பி வை மெட்ராஸை சுத்தி காட்டுகிறேன் என்று கூறியிருக்கிறார் தங்கை வித்யாவதியின் ஆசைக்கு தடை போடவில்லை சந்தியா ஜெயலலிதாவை வித்யாவதியுடன் அனுப்பி வைத்தார் சென்னையை சுற்றி பார்த்து வந்த ஜெயலலிதா சென்னையில்தான் தங்க போகிறோம் படிக்க போகிறோம் என்றே தெரியாமல் சென்னையை பிரிய மனமில்லாமல் பெங்களூருக்கு புறப்பட்டார் வித்யாவதியுடன் சந்தியா பழகுவது அப்பா ரங்கசாமிக்கு பிடிக்கவில்லை இதனால் இருவருக்கும் கருத்து மோதல் இருந்தது இப்போது ஜெயலலிதாவையும் அனுப்பி வைத்தது இன்னும் ஆத்திரத்தை அதிகப்படுத்தியிருந்தது இதனால் சந்தியாவிடம் பேசாமல் இருந்தார் விமான பணிப்பெண் வேலையை விட்டுவிட்டு நடிப்பதில் தீவிரமாக இருப்பதையும் சிறு சிறு வேடங்களில் தொடர்ந்து நடித்து வருவதால் நல்ல வருமானம் கிடைப்பதாகவும் சித்தூர் வி நாகையா இயக்கி நடித்த என் வீடு திரைப்படம் தனக்கு பெரும் புகழை அள்ளி தந்துள்ளது என்றும் தெரிவித்த வித்யாவதி எனக்கு துணையாக சென்னைக்கு நன்றாக படிக்க வைக்கலாம் என்று அக்கா சந்தியாவிடம் கூறியிருக்கிறார் அவர்களை தங்களுடன் அழைத்துக் கொள்வதுதான் சரி என்று முடிவு செய்து தங்கையுடன் தனது இரு குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு சென்னைக்கு புறப்பட்டார் சந்தியா வித்யாவதியின் வீட்டுக்கு வந்த தயாரிப்பாளர்களில் சிலரது பார்வை சந்தியாவின் மீதும் பட்டது சந்தியாவுக்கும் சினிமா வாய்ப்புகள் கிடைத்தன தெலுங்கு மற்றும் கன்னட படங்களில் நடிக்க தொடங்கினார் இருவரும் தொடர்ந்து நடிப்பதால் பொருளாதார ரீதியாக குடும்பம் உயர்ந்தது சென்னையில் ஹோலியஞ்சல் பள்ளியில் படித்து வந்த ஜெயலலிதாவுக்கும் ஜெயக்குமாருக்கும் தாயை பார்ப்பதும் கொஞ்சம் மகிழ்வதும் கூட அரிதான சந்தர்ப்பங்களாகின தொடர்ந்து பட வாய்ப்புகள் இருப்பதும் பிள்ளைகளை கவனித்துக் கொள்ள முடியாத சூழல் இருப்பதையும் உணர்ந்த சந்தியா பிள்ளைகளுக்காக சினிமா வாய்ப்புகளை கை கழுவ முடியாது என்றும் சினிமா வாய்ப்புகளுக்காக பிள்ளைகளையும் விட்டுவிட முடியாது என்று ஒரு நாள் பெங்களூர் பெங்களூருக்கு அழைத்துச் சென்று பெற்றோரிடம் ஒப்படைத்தார் சந்தியா ஆறு வயதில் பெங்களூருக்கு சென்ற ஜெயலலிதா பத்து வயது வரை தாத்தா வீட்டில்தான் தான் வளர்ந்தார் ஒருமுறை விடுமுறையில் பெங்களூரில் இருந்து பிள்ளைகள் சென்னைக்கு வந்த போது சந்தியா விடிய விடியப்பிடிப்பில் கலந்து கொள்ள வேண்டிய அரிதான இந்த சந்தர்ப்பத்தில் குழந்தைகளை பிரிந்திருக்கவும் விருப்பமில்லை தனியாக நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம் என்னுடன் ஸ்டுடியோவுக்கு வாங்க என்று அவர்களையும் அன்றைய தினம் படப்பிடிப்பிற்கு அழைத்துச் சென்றார் அன்றைய படப்பிடிப்பில் சந்தியாவுடன் சிறு வயது பார்வதியாக ஒரு குழந்தையை நடிக்க வேண்டிய இருந்தது அந்த சிறுமிக்கு கடும் காய்ச்சல் என்றும் அவள் இன்று படப்பிடிப்புக்கு வரமாட்டாள் என்றும் தகவல் வந்தது இயக்குனருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை குழப்பத்துடன் அமர்ந்திருந்தவர் எதிரே அமர்ந்திருந்த ஜெயலலிதாவை பார்த்ததும் உடனே சந்தியாவிடம் சென்று உங்கள் மகள் அழகாக இருக்கிறாள் அவள் வேண்டுமானால் இந்த வேடத்தில் நடிக்கட்டுமே என்று அவரிடம் கேட்டிருக்கிறார் முதலில் தயங்கிய சந்தியா பிறகு ஜெயலலிதாவை பார்த்து நடிக்கிறாயா என்று கேட்டிருக்கிறார் ஜெயலலிதா உம் என்று சொல்ல சந்தியாவுக்கே அது வியப்பாக இருந்திருக்கிறது எந்தவித கூச்சமோ பயமோ இல்லை ஒரே தடவையிலேயே திருப்திகரமாக எடுத்து முடிக்கும்படியாக ஜெயலலிதா நடித்து கொடுத்திருக்கிறார் அவரது திறமையை புரிந்து கொண்ட இயக்குனர் அவரது பாத்திரத்தை மேலும் சில காட்சிகள் வரும்படி உருவாக்கி ஒரு தனி பாடலிலும் அவரை நடிக்க வைத்திருக்கிறார் ஜெயலலிதாவின் சினிமா உலக பிரவேசம் முதல் வாய்ப்பு நட்ட நடு ராத்திரியில் யாரும் எதிர்பாராத வகையில் நடந்திருக்கிறது ஜெயலலிதா சிறுமியாக நடித்த அந்த கன்னட படத்தின் பெயர் ஸ்ரீ ஷைலா மகாத்மே இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு வெளிய து விடுமுறை முடிந்து பெங்களூரு சென்ற போது இதுங்கதான் சினிமா பித்து பிடிச்சு அலையுதுன்னா இப்போ அம்முவையும் பிள்ளைங்களை சென்னைக்கு அழைச்சிட்டு போக விடக்கூடாது என்று தாத்தா ரெங்கசாமி கராராக உத்தரவு போட்டிருக்கிறார் ஜெயலலிதா திரைப்படங்களில் நடிக்க வேண்டும் என்று சந்தியா விரும்பவில்லை சிறு குழந்தையாக இருக்கும் போதே ஜெயலலிதா எதையும் எளிதில் புரிந்து கொள்ளும் திறமையை பெற்றிருந்தார் படிப்பில் ஆர்வமும் வகுப்பில் முதல் மாணவியாகவும் திகழ்ந்தார் படித்து பட்டம் பெற வேண்டும் என்றே சந்தியா விரும்பினார் ஸ்ரீ ரத்னா என்கிற கன்னட படத்தில் குழந்தை நட்சத்திரத்திற்கு ஆள் தேடிக்கொண்டிருந்தார்கள் தாத்தாவுக்கு பயந்து அந்த படத்தை வேண்டாம் என்று சொல்ல வைத்து விட்டார் ஜெயலலிதா ஜெயலலிதாவுக்கு பத்து வயதான போது சித்தி பத்மாவுக்கு திருமணம் ஆனது குழந்தைகளோடு அம்மா அப்பா மட்டும் எதற்காக பெங்களூரில் தனியாக இருக்க வேண்டும் என்று நினைத்த சந்தியா எல்லோரையும் சென்னைக்கு அழைத்து வந்தார் ஜெயலலிதாவை சர்ச் பார்க் கான்வெண்டில் சேர்த்தார் சிறு வயதில் ரேடியோவில் ஒளிபரப்பாகும் இசையை கேட்டு அதற்கேற்ப நடனமாடத் தொடங்குவார் ஜெயலலிதா மேலும் தாத்தா பாடும் பாட நடனம் ஆடுவார் இதை பார்த்து மகளுக்கு நடனத்தின் மீது இருக்கும் ஆர்வத்தை புரிந்து கொண்ட சந்தியா நடன ஆசிரியை கே ஜே சரசாவிடம் நடனம் சொல்லிக் கொடுக்க ஏற்பாடு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு மயிலாப்பூர் ரசிக சபாவில் ஜெயலலிதாவின் நாட்டிய அரங்கேற்றம் நடைபெற்றது விழாவில் கலந்து கொண்ட நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பிற்காலத்தில் சினிமாவில் நடிக்க வர வேண்டும் நிச்சயம் வருவாள் வந்து பெரிய நடிகையாக பெயர் எடுப்பாள் என்று வாழ்த்தினார் சிவாஜி அவர்கள் வாழ்த்திய போது ஜெயலலிதாவுக்கு பனிரண்டு வயது ஜெயலலிதா நடிப்பில் ஆர்வமில்லை படித்துவிட்டு பெரிய வக்கீலாக வரவேண்டும் என்பதுதான் அவருக்கு ஆசை ஒய்ஜி பார்த்தசாரதியின் நாடக குழுவில் சந்தியாவும் வித்யாவதியும் ஆரம்பகால உறுப்பினர்கள் நாடகத்திற்கான ஒத்திகை நடக்கும் போது ஜெயலலிதாவையும் அங்கு அழைத்துச் செல்வார்கள் அப்படி ஒருமுறை முறை அழைத்துச் செல்லும் போது ஜெயலலிதாவை பார்த்த ஒய்ஜி பார்த்தசாரதி அடுத்து ஒரு ஆங்கில நாடகம் அரங்கேற்றப் போவதாகவும் அதில் சரளமாக ஆங்கிலம் பேச தெரிந்த நடிகை தேவைப்படுகிறார் என்றும் நான் எதிர்பார்ப்பது போல பெண் கிடைக்கவில்லை என்றும் உன் மகள் ஜெயலலிதாவை நடிக்க வைக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் அவரிடம் கேட்டிருக்கிறார் அவரது பேச்சை தட்ட முடியாமல் ஜெயலலிதா நடிக்க ஒத்துக்கொண்டார் சந்தியா ஜெயலலிதா நடித்த அந்த நாடகத்தை பார்த்த முன்னாள் ஜனாதிபதி மகன் சங்கர் தான் ஒரு ஆங்கில டாக்குமெண்டரி படம் எடுக்கப் போவதாகவும் இதில் நடித்த ஜெயலலிதா நடித்தால் நன்றாக இருக்கும் என்றும் கூறியிருக்கிறார் ஆங்கில நாடகத்தில் வில்லனாக நடித்த நடிகர் சோவும் தயாரிப்பாளர் ஒய்ஜி பார்த்தசாரதியும் சந்தியாவிடம் பேசி அதில் நடிக்க சம்மதம் வாங்கி கொடுத்தனர் விடுமுறை நாட்களில் மட்டுமே படப்பிடிப்பு என்று முடிவானது சந்தியா நன்ன கர்த்தவையா என்ற கன்னட படத்தில் நடித்து கொண்டிருந்தார் அதில் அவருக்கு மாமியார் வேடம் படத்தின் கதாநாயகி ஒரு பாலிய விதவை அந்த வேடத்தில் நடிக்க கலை சொட்டும் முகமுடைய ஒரு இளம் நடிகையை தயாரிப்பாளர் தேடி வந்தனர் அவர்கள் தேடிய வண்ணம் கதாநாயகி கிடைக்காததால் அந்த பாத்திரம் சம்பந்தப்பட்ட சில காட்சிகளை விட்டு வைத்துவிட்டு படத்தில் வரும் மற்ற காட்சிகளை எடுத்து கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் சந்தியாவிடம் கால்சீட் வாங்க தயாரிப்பாளர்கள் வீட்டிற்கு வந்தபோது தற்செயலாக ஜெயலலிதாவை பார்த்து விட்டனர் நாங்கள் தேடிய முகப்பொலி உள்ள கதாநாயகி இதோ இங்கேயே இருக்கிறாரே உங்கள் பெண்ணையே எங்கள் கதாநாயகியாக போகிறோம் என்று கூறியதும் சந்தியா அதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை ஆறு மாதங்கள் சென்றிருக்கும் மீண்டும் அவர்கள் சந்தியாவிடம் சென்று இன்னும் எங்கள் படத்திற்கு கதாநாயகி அமையவில்லை உங்கள் பெண்ணையே தயவு செய்து நடிக்க அனுமதியுங்கள் என்று கேட்டுக்கொண்டனர் நீண்ட நேரம் யோசித்து ஒரு முடிவுக்கு வந்த சந்தியா அம்முவின் படிப்பு கிடக்கூடாது அவளுக்கு கோடை விடுமுறை வரும் வரை காத்திருப்பீர்களா என்று கேட்டிருக்கிறார் அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் சந்தியா ஜெயலலிதாவுடன் நடித்த படமாக நன்ன கர்த்தவையா அமைந்தது வேதாந்தம் ராகவையா இயக்கிய அந்த படத்தில் கல்யாண்குமார் தான் நாயகனாக நடித்திருந்தார் அதன் பிறகு ஏவியம் தயாரிப்பில் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் இந்தியில் உருவான மான் மவுஜி படத்தில் மூன்று நிமிட நடன காட்சியில் கிருஷ்ணராக நடித்தார் ஜெயலலிதா மேடையில் ஜெயலலிதா ஆடுகின்ற நடனத்தை நாயகன் கிஷோர் கிஷோர்குமார் நாயகி சாதனா பார்ப்பது போல காட்சி அமைத்து படமாக்கியிருந்தனர் சிறு வயதிலேயே கன்னடம் ஆங்கிலம் இந்தி ஆகிய படங்களில் நடித்த ஜெயலலிதா தெலுங்கில் உருவான கான்ஸ்டபிள் கோத்துரு படத்தில் ஒரு பாடலுக்கு மட்டும் நடனமாடினார் அதன் பிறகு கன்னடம் தெலுங்கு ஆகிய இரு மொழிகளில் வெளியான அமரா சில்பி ஜக்கன்னா படத்திலும் ஒரு பாடலுக்கு நடனமாடினார் பள்ளி விடுமுறை நாட்களில் படங்களில் நடித்தாலும் அந்த ஆண்டு பத்தாம் வகுப்பு தேர்வில் மாநிலத்திலேயே இரண்டாவதாக தேர்ச்சி பெற்றிருந்தார் ஜெயலலிதா செல்லாமேரிஸ் கல்லூரியில் சேர பணமும் கட்டினார் அம்மா நடித்திருந்த கர்ணன் படத்தின் நூறாவது நாள் விழா உட்லண்ட்ஸ் ஓட்டலில் நடந்தது அந்த விழாவுக்கு அம்மாவுடன் சென்றார் ஜெயலலிதா வெகு விமர்சையாக நடந்த அந்த விழா முடிந்து வீட்டுக்கு கிளம்பும்போது படத்தின் இயக்குனர் பி ஆர் பந்துலு சந்தியாவிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்று அருகே வந்தவர் அடுத்த வாரம் ஒரு கன்னட படத்துக்கு பூஜை போட போறேன் கல்யாண் குமார் தான் ஹீரோ உன் பொண்ணுதான் ஹீரோயினி என்று சொன்னதும் சந்தியாவுக்கு தூக்கி போட்டது பி ஆர் பந்துலுவையும் ஜெயலலிதாவையும் மாறி மாறி பார்த்தவர் பிறகு ஜெயலலிதா கல்லூரியில் படிக்கப் போகிற தகவலை கூறியிருக்கிறார் ஆனால் அவர் விடுவதாக இல்லை விடுமுறை முடிவதற்குள் அவரது காட்சிகளை முடித்து கொடுத்து விடுகிறேன் என்று சம்மதிக்க வைத்திருக்கிறார் சொன்னது போலவே மறுவாரமே பூஜை போட்டு மைசூரில் படப்பிடிப்பையும் தொடங்கி விடுமுறைக்குள் படப்பிடிப்பையும் முடித்தார் பி ஆர் பந்துலு வெண்ணிற ஆடை படத்திற்காக ஒரு நடிகையை தேர்வு செய்து அவர் நடிப்பு மீது திருப்தி இல்லாமல் இருந்த இயக்குனர் ஸ்ரீதர் வேறு புதுமுகத்தை தேடிக்கொண்டிருந்தார் அப்போது ஜெயலலிதாவின் நடிப்பு குறித்து கேள்விப்பட்டு இயக்குனர் பந்துலுவிடம் பேசி அவருடன் சேர்ந்து கோம்பே படத்தின் ரஸ்காட்சிகளை போட்டு பார்த்திருக்கிறார் ஜெயலலிதாவை ஸ்ரீதருக்கு பிழித்துவிட்டது அவரை தமிழில் நடிக்க வைப்பது என்று முடிவு செய்தார் பந்துலு மூலமாகவே தகவல் சந்தியாவுக்கு சென்றது ஸ்ரீதரிடமிருந்து சினிமா சான்ஸ் என்பதை சந்தியாவால் நம்பவே முடியவில்லை படிப்பா நடிப்பா இதில் எதை முடிவு செய்வது என்று பெரும் குழப்பமான நிலையில் இருந்த சந்தியா கடைசியில் என் மகள் அகில உலக நட்சத்திரமாக வளர வேண்டும் அதுதான் என் ஆசை என்று குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தார் அந்த ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெயலலிதாவிடம் கேட்டுக்கொண்டார் ஸ்ரீதரின் வெண்ணிராடை படத்திற்காக மதுரைக்கு சென்றார் ஜெயலலிதா கன்னடத்தில் வெளியான சின்னதே கோம்பே படம் பெரும் வெற்றி படமாக அமைந்தது ஜெயலலிதாவுக்கு பெரும் புகழை கொடுத்தது இந்த நிலையில் சின்னதொம்பே படத்தின் இயக்குனரும் சிவாஜி கணேசன் நடித்த வீரபாண்டிய கட்டப்பம்மன் உட்பட பல வெற்றி படங்களை இயக்கிய பி ஆர் பந்துலு மீண்டும் தனது படத்தில் நடிக்க வேண்டுமென்று ஜெயலலிதாவிடம் கேட்டுக்கொண்டார் அந்த படம்தான் எம்ஜிஆர் நாயகனாக நடித்த ஆயிரத்தில் ஒருவன் அதன் பிறகு தொடர்ந்து பதினாறு ஆண்டுகள் படங்களில் நடித்தார் ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளியான நதியை தேடி வந்த கடல் என்கிற படம்தான் அவருடைய கடைசி படமாக அமைந்தது எம்ஜிஆருடன் மட்டும் இருபத்தி எட்டு படங்களில் நடித்திருக்கிறார் ஜெயலலிதா என்ன நேயர்களே முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி டாக்டர் ஜெயலலிதா அவர்களின் முதல் வாய்ப்பு எப்படி அமைந்தது என்பதை பற்றி இந்த காணொளியில் தெரிந்து கொண்டீர்களா சரி வேறொரு நிகழ்ச்சியில் இன்னொரு பிரபலத்தின் முதல் வாய்ப்பு அனுபவங்களுடன் உங்களை சந்திக்கிறேன் தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள் தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமக்குங்க கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கே